கார்த்தியோட கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில தோல்வி படங்கள்லாம் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா அழகுராஜா, அதுக்கப்புறம் அலெக்ஸ் பாண்டியன், சகுனி, அந்த வரிசையில் வந்த ஒரு பெரிய தோல்வி படம் தான் தேவ். இந்த படத்தை லட்சுமண் குமார் என்பவர் தான் தயாரிச்சிருந்தார். இந்த படத்தின் மூலம் கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கெல்லாம் வந்து 5 கோடிக்கு மேலே ஒரு பெரிய நஷ்டத்தை வந்து இந்த படம் சந்திச்சுது. இதனாலேயே அப்போவே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் தயாரிப்பாளர் லட்சுமண் குமார்கிட்ட இந்த 5 கோடியை பற்றி கேட்க, லட்சுமண் குமாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக இந்த 5 கோடியை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் ஆகிவிட்டன, எந்தவித ஒரு முயற்சியும் அவர் எடுக்கலை. இப்போ வந்து வர அக்டோபர் 21 கார்த்தியோட சர்தார் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, இந்த படத்துக்கும் தயாரிப்பு அதே லட்சுமண் குமார் தான். இப்போ சும்மா இருப்பாங்களா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்? உடனே அந்த படத்துக்கு வந்து கட்டையை போட்டாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. உடனே அந்த பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமண் குமார் கொஞ்சம் சுதாரிச்சார். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரெட் ஜெய் நிறுவனத்தின் ஓனர் நம்ம நடிகர் உதயநிதியை சந்தித்து பிரச்சனையை பற்றி சொல்ல, பிரச்சனை அடுத்த சில மணி நேரங்களிலேயே தீர்க்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்தார் திட்டமிட்டபடி அக்டோபர் 21 எந்தவித தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது நம்ம ரெட் ஜெய் நிறுவனம் தான். அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு யார் எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த சர்தார் படத்தை வந்து காப்பாற்றிய உதயநிதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.